இந்த அடையாரானந்தபம் அப்புறம் சரவணபவன் சொல்ல போற பெரிய பெரிய ஹோட்டலுக்கு நிகராக டேஸ்ட் கொடுக்குற ஹோட்டல் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம செந்தூர் காஃபின்னு சொல்ல போற இந்த ஹோட்டல் தாங்க. இந்த ஹோட்டல் பெங்களூர்ல கிட்டத்துக்கு 5-6 பிரான்ச் இருக்கு. நான் இன்னைக்கு கோரமங்கலால இருக்க இந்த செந்தூர் பிரான்ச் தான் வந்திருக்கேன். முதல்ல இவங்க நான் என்ன வாங்கி சாப்பிட்டேன் கேட்டீங்கன்னா சவுத் இந்தியன் மீல்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டேன். இதோட ரேட்டு 100 ரூபாய், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம வாங்குற இந்த மீல்ஸுக்கு இவங்க பாயாசம், சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு, ஒரு கூட்டு, அப்பளம், மோர் மிளகா உட்பட தருவாங்க. பட் என்ன ஒண்ணு, அளவு சாப்பாடு ஆனா டேஸ்ட் தரமா இருக்காம இந்த வத்த குழம்பு ட்ரை பண்ணுங்க, செம்மையா இருக்கும். இவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்ட இந்த மீல்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுனால மறுபடியும் இதே ஹோட்டலுக்கு ஈவினிங் வந்து டிஃபன் ஐட்டம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பட்டுன்னு சொல்லப்படுற அந்த பணியாரம், இட்லி, பேப்பர் தோசை, கூடவே இந்த ஹோட்டலோட சிக்னேச்சர் ஃபுட்டான அந்த பரோட்டா குருமா வாங்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண அந்த பேப்பர் ரோஸ்ட்ல நிறைய நெய்யெல்லாம் போட்டு நல்லா கம கமன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்றதுக்கு செம்மையா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண அந்த பட்டுன்னு சொல்லப்படுற அந்த பணியாரம் உண்மையிலே தரமா இருந்ததுங்க. நெக்ஸ்ட் இட்லி சாம்பார் காம்பினேஷன் அல்டிமேட்டா இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ண அந்த கேசரி ரொம்ப ஸ்வீட்லா இல்லாம கரெக்டான ஸ்வீட்டோட சூப்பரா வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. லாஸ்ட் நான் ட்ரை பண்ண அந்த பரோட்டா குருமா ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைனே சொல்லுவோம், அந்த சூப்பரா இருந்ததுங்க டேஸ்ட். நீங்களே இங்க வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பை பை.